நீ பிடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆணிதான், ஆணியே பிடுங்க வேணாம் இப்படின்னு சொல்ற மாதிரிதான் சைனா பாகிஸ்தானோட கூட்டு முயற்சிக்கு நம்ம இந்தியா வந்து தக்க பதிலடி வந்து கொடுத்துருக்குங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபெயிலியர்ல வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு சீனாவும் பாகிஸ்தானும் மூணாவது நாடை வேற அழப்பாங்களாம். என்னன்னா எங்களால இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண முடியல, அதனால வேற ஏதாவது தேர்டு கண்ட்ரி வந்து எங்க கூட வந்து இணையலாம், இது ரொம்பவே சூப்பரான ப்ராஜெக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போறோம், அப்படி பண்ண போறோம் சொல்லிட்டு இவங்க கட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நாடை வேற இணைப்பாங்களாம். இதுக்கு நம்ம இந்தியா வந்து தக்க பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ஸ்போக்ஸ் பர்சன் அரிந்தம் பக்ஷி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க சைனாவும் பாகிஸ்தானும் பண்றது வந்து இந்திய இறையாண்மைக்கே கேடான விஷயம், இந்த மாதிரிலாம் பண்றதை நாங்கள் வந்து அலோவ் பண்ணவே மாட்டோம். ஆல்ரெடி சிபிஎஸ்சிக்கு நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுட்டு வந்துருக்கோம். இப்போ நீங்க ரெண்டு நாடு பண்றது பத்தான்னு சொல்லிட்டு மூணாவது நாடா வேற வந்து இணைக்கிறீங்களா, இதுக்கு நாங்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம் சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரலாம், சைனாவும் பாகிஸ்தானும் என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, இதுக்கு ஏன் வந்து இந்தியா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்? இப்ப மட்டும் இல்ல, இந்தியா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து எதிர்ப்பு தான் வந்து தெரிவிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன, இப்ப என்ன சைனாவும் பாகிஸ்தானும் வந்து பிளான் போட்டிருக்காங்க, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த சைனா பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தை உலகம் ஃபுல்லாவே வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களோட மேக்சிமம் வர்த்தகம் வந்து இந்த சவுத் சைனா சி வழியா தான் வந்து நடக்குது. இது மூலமா வந்து போகும்போது நிறைய டேஸ் வந்து ஆகுது, அதாவது ரொம்பவே வந்து லாங் ரூட்டா வந்து இருக்கு அப்படின்றதுக்காண்டி இந்த பிஆர்ஐ இனிஷியேட்டிவ் திட்டம் மூலமா ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணி ஒவ்வொரு வழியா வந்து இந்த மாதிரி நம்ம வர்த்தகத்தை வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால வந்து இருந்தாங்க. இந்த பிஆர்ஐ வந்து பாத்தீங்கன்னா 2013 வந்து இனாகிரேட் வந்து பண்ணிட்டாங்க. இது மூலமா பண்ணதான் இந்த சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட். இந்த சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா, சைனாவோட ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ்ல இருந்து பாகிஸ்தானோட பலூசிஸ்தான் ப்ராவின்ஸ்ல அங்க உள்ள குவாடர் போர்ட் வழியா இந்த ரெண்டு போர்ட்டையும் வந்து இணைக்கிறது தான் இந்த சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட். அதாவது ரயில் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாகவும் ரோட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாகவும் ஏன்னாச்சு அது மூலமா வந்து வர்த்தகம் பண்றது தான் இந்த ஒரு சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட். இது மூலமா வந்து பாகிஸ்தானுக்கும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து சைனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும், உங்களோட பொருளாதாரம் வந்து அந்த ரேஞ்சுக்கு போயிடும் இந்த ரேஞ்சுக்கு போயிடும் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஆசை காட்டி தான் வந்து சைனா வந்து உள்ள வந்தாங்க. ஆனா உள்ள வந்து என்ன ஆயிப்போச்சு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சீனர்களுக்கே வேலை கொடுக்கறது, இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாம இந்த சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட் வந்து ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் இந்த சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் வந்து இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் மேக்சிமம் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான் வந்து நடக்குது. அப்ப இந்தியாவுக்கு டென்ஷன் ஆகுமா இல்லையா? ஆல்ரெடி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவோடதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், இங்கே வந்து உனக்கு என்ன வேலை, இல்லை நீ ப்ராஜெக்ட் பண்றதை பார்த்தான்னு சொல்லிட்டு சைனா வேற வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களா? இது வந்து நம்ம இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். ஏன்னா சைனாவும் நமக்கு எதிரி, பாகிஸ்தானும் எதிரி, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்தியாவுக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அந்த ப்ராஜெக்ட் வந்து நடத்த விடாமல் இருக்கிறதுக்கு அங்கே உள்ள மக்களே வந்து எதிரியாகிற மாதிரி ஆயிட்டாங்க. என்னன்னா, இங்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்காது, எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிடும் சொல்லிட்டு முதல்ல இருந்தே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. சீனா சைனீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு தான் வந்திருக்கு. அதனால தான் சைனா கூட வந்து டாசு டேம் ப்ராஜெக்ட் வந்து டெம்பரரியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சைனா வந்து ஒரு கடுமையான விரக்தியில் வந்து இருந்துச்சு. ஏன்னா அவங்க நினச்சி வந்தது ஒன்று, அங்கே நடந்தது வந்து ஒன்று. எப்படியாவது வந்து பாகிஸ்தான் வச்சு இந்த சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணி இந்தியாவே எதிர்த்துடலாம், நம்மளோட வர்த்தகமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும், பாகிஸ்தான் கூடயும் க்ளோஸாக போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு வந்து போட்டாங்க. ஆனால் அந்த கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி தான் பலூச்சிஸ்தானில் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் அதிகமாக வந்து கிளம்பிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாகிஸ்தான் கிட்ட கொடுக்க வந்து ஃபண்டில் பாகிஸ்தான் ரொம்பவே ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இருக்கு. இப்போ அதனால சைனா வந்து என்ன ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னா, சரி பாகிஸ்தானை உள்ளே கோத்து விட்டுட்டோம், இனி வேற ஏதாவது நாடு உள்ளே கோத்து விட முடியுமான்னு பார்ப்போம், வேற ஏதாவது நாடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணால் நமக்கு வந்து ஃபண்டு கிடைக்கும், இது மூலமாக இன்னும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு நாடுகளும் வந்து பிளான்ல வந்துருக்காங்க. இதுக்கு தான் இந்தியா ஸ்டார்டிங்லேயே வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சாங்க. இதில் வந்து எந்த நாடும் வந்து இணையக்கூடாது, இது வந்து எங்க இந்தியாவுக்கே எதிரான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எப்படி இந்த சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட்ல வேற யாரும் வந்து இணைய போறது இல்லை, ஆல்ரெடி இந்த பிஆர்ஐ திட்டத்துக்கே உலக அளவில் எந்த அளவு எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். இந்த நேபாள் ஸ்ரீலங்கா இந்த பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளோட நிலைமையெல்லாம் வந்து பார்த்து மற்ற நாடுகள்லாம் ரொம்ப உசாரா வந்திருக்காங்க. மாலத்தீவு இந்த மாதிரி நாடுகள்லாம் ரொம்ப உசாரா வந்திருக்காங்க. ஐயா சாமி உன்னோட சவகாசமே வேணாம்ப்பா, நீ சும்மா இருந்தா மட்டும் போதும், உன்னோட கடனே வேணான்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் சைனாவோட பிஆர்ஐ திட்டத்தை வந்து விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு சைனா வந்து வேற நாட
அவங்களை வந்து இன்வைட் பண்றதுதான் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையான விஷயமா வந்திருக்கு. ஏன்னா அவங்க முன்னாடி வந்து நாங்களாம் இரும்பு சகோதரர், எங்க கிட்ட யாருமே நெருங்க முடியாது, அப்படி முடியாது இப்படி முடியாதுன்னு சொன்னாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு நாடோட உதவியை வந்து வேண்ட அளவுக்கு ரெண்டு நாடுகளுக்கும் நிலைமை ஆயிப்போச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு வந்து ரொம்பவே நகைச்சுவையா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீட்டுல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.